இப்போ இது வந்து இப்போ எப்போ ஆரம்பிச்சிங்க, இதில் இப்போ எப்படிலாம் ப்ரொசீஜர் போயிட்டுருக்கு? கிட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சுங்க. 2 வருஷம் சாதி மறுப்பாளர் இயக்கம் அரசாங்கமாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, பட் நீங்கள் ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் அரசாங்கத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு 2 வருஷம் ஆச்சு. ஆமாம். இப்போ நம்ம 421 பேர் இப்போ இருக்காங்க. ஆமாம், 421 பேர் இருக்காங்க. இது எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் இதில் ஜாயின் பண்ண என்ன பண்ணணும் ஆக்சுவலாக? இது வேறு ஒன்றும் இல்லை பிரதர், அவங்களுடைய ஒரு ஒரு கார்டு, ஐடி கார்டு கொடுப்போம். அதுக்கு அவங்களுடைய பேர், அந்த டேட் ஆஃப் பர்த்து, அவங்களுடைய அந்த பிளட் குரூப்பு, அவங்களுடைய அட்ரஸ்ஸு, அவங்களுடைய ஃபோட்டோ, இதெல்லாம் கொடுத்தா பண்ணணும். அப்புறம் ஒரு 200 ரூபா அதனுடைய என்ட்ரன்ஸ் ஃபீஸாக கேட்குறோம். எதுக்கு 200 ரூபா? அந்த 200 ரூபா எதுக்கு அப்படின்னாக்க, ஃப்ரீயாகவே ஒரு ஆளை சேர்த்துக்கலாம். சரி. ஆனால் ஃப்ரீயாக சேர்த்தோம்னா நான் சும்மா நின்றுக்கிட்டு இருந்தேன் சார், என்ன சும்மா அவங்க சேர்த்து விட்டாங்க சார், எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சார்னு நாளைக்கு நம்மளை அவன் டிஸ்க்ளைம் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் வந்து அவங்க விரும்பி தான் நம்மகிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்கிறத வந்து அந்த உண்மை மறைக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக 200 ரூபா நாங்கள் வாங்குகிறோம். வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாவுக்கு ஒர்த்தான பொருட்கள் கொடுக்குறோம். ஐடி கார்டு, 450 ரூபாவுக்குள்ள ஒரு டிஷர்ட், அந்த சாதி மறுப்பு டிஷர்ட். ஆமாம், அந்த டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா, தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரை நேசிப்பவர்கள் பிறரை கீழ் சாதி என்று புறக்கணிக்க முடியுமா? சரி. கண்ணுக்கு தெரிந்த சகோதரர், கண்ணுக்கு தெரிந்த சக மனிதனை கீழ் ஜாதி என்று புறக்கணித்து விட்டு கண்ணுக்கு தெரியாத கடவுளிடம் காட்டும் பக்தியில் என்ன அர்த்தம் இருக்கிறது? இது டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. சரி, இதை வந்து மக்களுக்கு இலவசமாக கொடுத்துட்றோம். இதில் என்னென்னா, அவங்க 200 ரூபா கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு 500 ரூபாவில் பொருள் வாங்கிடுறாங்க. ஓகே. அப்போ அதில் ஏன்னா எங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் கிடைச்சார். இந்த டிஷர்ட் வந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பான்சர் கிடைச்சதுனால எங்களுக்கு நஷ்டமும் கிடையாது. அவங்க 200 ரூபா கொடுத்துக்கிட்டு இனி இந்த 500 ரூபாக்கு இந்த 300 ரூபா எங்கே போய் தேடுவோம் அப்படின்னு எங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது. ஆமாம், அது எங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் கிடைச்சிருக்கிறாரு. அவர் வந்து இந்த டிஷர்ட் எங்களுக்கு அடிச்சு கொடுக்குறாரு. 200 ரூபா கூட கொடுக்க முடியாதுங்கிறவங்க ஜாயின் பண்ணலாமா? அவன் 200 ரூபா கூட கொடுக்க முடியும். எனக்கு வந்து 10 ரூபா கூட கொடுக்கறது எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொன்னாக்க, நாங்கள் அவங்களுக்கு செய்கிறது என்ன அப்படின்னாக்கா, அவங்களுக்கு இயக்கத்தில் இணைய வைப்பது அல்ல, அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாங்கி கொடுக்குறோம். சரி. அவங்களுக்கு தேவையானது ஒரு நல்ல வேலை. ஆமாம். ஏன்னா ஒரு இயக்கத்தில் உணவு கொடுப்போம். அவ்வளோதான், அவனுக்கு சாப்பிட்றவனுக்கு ஆமாம், சாப்பாடு இல்லாதவனுக்கு முதல்ல உணவு, நல்ல உடை, நல்ல உறைவிடம், இதை கொடுத்து அதுக்கு பிறகு நீங்கள் ஊழியத்துக்கு வாங்க. முதல்ல தன்னிறைவு அடையணும் பிரதர், அதுக்கு பிறகு தான் அடுத்தவனுடைய பிரச்சனையை கொஞ்சமாவது யோசிக்க முடியும். ஆக்சுவலாக பசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் நின்றுக்கிட்டு வாங்க சாதியை ஒழிச்சிருவோன்னு சொன்னாக்க, அவர் யோ போயா அப்படின்னு அவர் சொல்வார் இல்லையா? அதனால் வந்து அவரை இயக்கத்தில் இணைக்கிறதுல எங்களுக்கு ஒரு ஒரு முன்னுரிமை நாங்கள் கொடுக்கறது கிடையாது. அவருடைய எண்ணத்தை பாராட்டுகிறோம், ஆனால் அவருக்கு அவரை வேலை செய்ய வைக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம, அதுக்கு பிறகு வந்து நீங்கள் மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பாதிங்க, அது வந்து 200 ரூபாய் கொடுங்க. இப்போ நமக்கு அவரை ஃப்ரீயாக சேர்க்கறதுனால ஒன்றும் எங்களுக்கு எந்த பாதகமும் கிடையாது. ஆனால் சும்மா ஒரு காடை போட்டு வேஸ்ட் பண்ணுறமே தவிர, அவர் ஏன்னா அவர் அப்போ வேலை செய்யலைல்ல. அப்போ அவருக்கு என்னமில்ல, ஐயோ வேலை இல்லையே, காசு இல்லையே, ஐயோ நான் பிச்சைக்காரனாக இருக்கிறேனே, பைத்தியக்காரன் ஆயிட்டேனே, ஐயோ அப்படி ஆச்சு போச்சுன்னு எதையாவது ஒன்று சொல்லி அவர் மனம் கலங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பார். அதனால் அவரை செட்டில் பண்ணணும். அநேகருக்கு நாங்கள் சொல்லி வேலையெல்லாம் வாங்கி கொடுத்துருவோம். ரொம்ப பேர் வேலை இல்லாத இருந்தவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒன்று என்னென்ன திட்டங்கள், இப்போ இந்த திட்டத்தில் சேர்ந்து இவ்வளோ காணிக்க கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தானே நீங்கள் இப்போ 200 கொடுத்தா 500 ரூபா வராதா? அப்படி இல்லை, நாங்கள் எதுக்குன்னா 200 ரூபா கொடுத்தா 500 ரூபாவை நாங்கள் கொடுத்துருவோம். ஒரு பொறுப்புணர்வு இருக்கும். நாங்க இப்ப 200 ரூபா கொடுத்தவங்க எல்லாத்தையுமே பொதுக்குழு அப்படிங்கிற ஒரு குரூப்ல சேர்க்கிறோம். அந்த 200 ரூபா கொடுத்து குரூப்ல வரக்கூடியவங்க குரூப்ல இருப்பாங்க. சும்மா ஏதோ குரூப்பில் சேர்த்து விட்ருக்காங்க அப்படின்னு அந்த குரூப்பை அலட்சியம் பண்ணிட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக 200 ரூபா கொடுத்து குரூப்பில் இருக்கிறேன்னு சொல்லும்போது இட் கேரிஸ் மோர் மீனிங். நாமளா டிக்கெட்டு போட்டு ஒரு ஊருக்கு போகிறது வேற, யாரையோ ஒரு ஆள் நம்மளை டிக்கெட் போட்டு கூட்டிகிட்டு போகிறது வேற. கண்டிப்பாக நம்ம பெயின் அனுபவிக்கும் போது தான் அதனுடைய சீரியஸ்னஸ் நமக்கு புரியுங்க. இப்போ புக்கு கூட அப்படி தான், நாங்கள் புக்கு இலவசமாக கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் எனக்கு இலவசமாக ஒரு புக்கு கொடுங்கன்னு சொல்லும்போது, ஏன் உங்களுக்கு நாங்கள் இலவசமாக கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்கன்னு சொன்னால், எனக்கு பைசா கிடையாதுங்க. அப்போ உங்களுக்கு தேவை புக்கு கிடையாது, உங்களுக்கு தேவை ஒரு நல்ல வேலை. அந்த வேலையை உங்களுக்கு வாங்கி தரணும். என்ன படிச்சிருக்கீங்க, என்ன ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கேட்டு அதுக்கு சூட்டபிளான ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருவோம். அந்த வேலையில் உட்காந்துட்டு அதுக்கு பிறகு அவர் காசு கொடுத்து நான் கொடுக்கணும். இல்லை எங்களுக்கு வந்து, ஐயா எனக்கு வந்து வேலை செய்ய முடியாதுங்க ஐயா, எனக்கு நான் வந்து ஊனமுற்றவன்,
அல்லது எனக்கு பிள்ளைகள் கிடையாது, நான் ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இதை இலவசமாக கொடுக்குறோம், ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். ஓகே. இப்போ வந்து அகத்தியன் பிரதருடைய நோக்கம் இந்த இயக்கத்தை எப்படி கொண்டு போகணும், 10 லட்சம் பேரை நம்ம சேர்க்கறதா உங்கள் லைஃப் எண்டுன்னு மாதிரி சொன்னீங்க. ஒரு 10 லட்சம் பேர் சாதி மறுப்பாளர்களாக சேர்த்து விட்டுட்டோம்னா நான் எதையோ ஒரு பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி ஒரு உள்ளுணர்வு எனக்கு வரும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. அதுக்கு பிறகு சாதி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த 10,000 பேர் சாதி மறுப்பாளர் ரெஜிஸ்டர் பண்ணாலே ஒரு ஓரளவுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுடலாம். ஒரு பெரிய ஒரு 10,000 பேர் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் 10,000 பேர் இருக்காங்கன்னு சொல்லும் போது ஒரு பெரிய விஷயம் தானே. கண்டிப்பாக. ஆமாம். ஆனால் இப்போ நமக்கு அமெரிக்காவில் கூட மெம்பர்ஸ் இருக்காங்க. சரி. நம்மளுடைய இயக்கத்தில் எல்லா நாடுகளுக்கும் இந்த இருக்கக்கூடிய மக்களுக்கும் இதை பரப்புகிறோம். ஓகே. ஆமாம்.